ஏர்போர்ட் வந்துறீங்களா அதையே ஒரு மியூசிக்கா கூட அதல காட்றேன் கன்வெர்ட் பண்ணி அத எல்லாமே பார்த்து உங்களுக்கு ஒரு புது அனுபவமா இருக்கு சூரியன் நடிப்பு எப்படினா இருக்கு அவர் நடிப்பு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க அவர் ஏர்க்கே நல்லா நடிச்சிருக்காரு அவர் அங்க அந்த அது நடிச்சவங்க எல்லாரும் ஒரு நேச்சுரலா நடிச்சிருக்காங்க ஒரு மணி நேரம் 40 நிமிஷம் சொல்றாங்களே போனது தெரியும் கண்டிப்பா தெரியல கூட சூரியன் அண்ணன் இருந்தாருங்களே அந்த ஜாலியா எல்லாரும் ஜாலியா படம் பார்த்தாங்க சரி சரி சோ படம் ஓவர் ஆல் நல்லா இருக்கு ஆ நல்லா இருக்கு கரண மன்ன முயற்சி பண்ணி நிவாரணம் லூப் பண்ணி கஷ்டப்படு இந்த கடன் வாங்கலாம் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னு அந்த இதெல்லாம் சொல்கிறாரு படம் பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம் இந்த ஃபைட் டிக்கெட்னு கேட்டனா அந்த படம் பிடிக்காது இந்த படம் நல்லா இருக்கு என்ன ஏழு கூட பண்ணலாம் எல்லாருமே நல்லா அடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் மியூசிக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அது தோணவே இல்லை தோணலை மியூசிக்னு ஒன்று தோணவே இல்லை இதெல்லாம் சொல்லுவாங்க இசை தான் சொல்லிட்டு எனக்கு இசை தோணவே இல்லை எனக்கு காத்த இசை தானே அந்த இசை நம்ம சேவல் வந்து கடைசி வரைக்கும் வந்து சவுண்ட் போட்டுகிட்டே இருக்குது அந்த படத்தில் அந்த சேவல் என்ன சொல்ல வருது எத்தனை பெண்கள் மனசுக்குள்ளே கத்திட்டு இருக்காங்க ஆனால் அந்த சேவல் வெளில கத்துது அவ்வளோதான் ரொம்ப அழகாக அது புரிஞ்சுக்கிது இப்போ இந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து சூரிய வந்து வேறு மாதிரி நடிச்சிருக்காரு இப்போ இதில் என்ன மாதிரி காட்டுறாரு அவரோட நடிப்பை அவர் நடிக்கவே இல்லை ப்ரோ அவர் நடிக்கவே இல்லை அந்த சூழலில் என்ன பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த பிஹேவியர் அப்படியே கொடுத்துருந்தார் ரொம்ப அழகாக இருந்தது அதே நீங்கள் சேவல் கேட்டப்போ அவருக்கு தோணுச்சு கிளைமேக்ஸில் நிறைய சேவல் இருக்கும் அந்த மாதிரி எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க இடையில ஒரு சில ஷார்ட்ஸில் ரொம்ப அழகாக நம்மளை புரிய வச்சுருந்தாங்க அந்த கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வருது அது காதலை பற்றி தான் சொல்ல வருது நம்ம பெண்கள் எத்தனையோ பெண்கள் நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக எல்லாரோட தங்கச்சி ஆகும் லவ் பண்ணும்போது நம்ம ஏற்றுக்க மாட்டோன்ற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம இருக்கோம்ல அந்த மென்டாலிட்டியில் சூரிய இருப்பார் அவரோட புரிதல் தான் இந்த படம் நம்ம புரிய வைக்கும் அந்த கிளைமேக்ஸில் அவர் ஒன்று புரிஞ்சுப்பார் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா ஒருத்தவங்க பேசவே இல்லைனா கடுப்பாங்கல்ல அந்த கடுப்பு ஆச்சு கடைசியில் ஒன்று பேசினா அப்போ தான் புரிஞ்சிச்சு அவள் பேசாமல் இருந்தது நாயந்தான் அப்படின்னு மற்ற படத்தில் டூரேஷன் வந்து இந்த படத்தில் இல்லை அப்படின்னு எனக்கு அந்த டூரேஷனே தெரில ப்ரோ நான் உட்காந்து தான் தெரியும் வெளில வரும்போது எவ்வளோ நேரம் போச்சு எதுவுமே தெரில எனக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வந்த மாதிரி இருந்துச்சு காலைல கிளம்பி கூட எங்களுக்கு போய்ட்டு வருவோம்ல அந்த மாதிரி தான் இருந்தது எங்கேயுமே தெரில ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் ஃபோன் பேசிட்டு போயிட்டு வந்துட்டேன் அது ஏதோ ஒரு ஷார்ட் மிஸ் பண்ணிட்டேன் சூப்பர் ஷார்ட் சொன்னேன் டோட்டலாக சூப்பராக இருந்துச்சு எல்லா கதாபாத்திரமும் செம்மையாக இருந்தாங்க அந்த சேவல் அந்த பையன் ஒருத்தன் வருவான் அதெல்லாம் தாண்டி அந்த ஆட்டோவில் மூணு பேர் மட்டும் தான் போகணும்னு அனுமதினு ஒன்று எழுதியிருப்பாங்க அதில் தீ இல்லாமல் அனுமதான்னு இருக்கும் அதுலேருந்து எல்லாமே அழகாக இருந்தது படம் உண்மையிலே ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம வேர்ல்டு கிளாசிக் லெவலில் தான் எடுத்திருக்காங்க உண்மையிலே படம் மியூசிக் இல்லாமல் பார்க்குறதுமே அது நல்லாவே எடுத்திருக்கிறாங்க இன்னொன்று நம்ம ஊரில் உள்ள யதார்த்தமான விஷயங்களை டீட்டெயில்டாகவே காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஊரில் சின்ன சின்ன இடங்கள் நடந்து போவோம் ஒரு கோயிலுக்கு போகிறப்ப எப்படி இருக்கிற எல்லா விஷயத்தையும் காட்டியிருக்காங்க டேரக்டர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து படத்தை முடிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம நிறைய வகையில் எடுத்துக்கலாம் அதை வர ஆடியன்ஸ் பார்க்குறப்ப ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் அவங்க வந்து என்ன நடக்கும் போகிறது காட்டாமல் நம்மளுடைய விஷயங்களை விட்டுருக்காங்க அப்புறம் சூரியன் இல்லாமல் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் நம்மளுடைய நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க எப்படி ஒரு கிராமம்னா அந்த கிராமத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற காமிச்சிருக்காங்க அது இன்னொன்று நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஓவராலாக கேமரா வியூவே பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது பர்சனாக நம்ம அவங்க கூட ட்ராவல் ஆகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் எப்படின்னா எதை நம்ம அந்த கூட அவங்க கூட இருந்து நம்ம படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஃபீல் கிடைச்சிருக்குது படம் நல்லாயிருக்கு ப்ரோ நம்ம ஒரு ஒரு கதை ஒரே கண்ணம்னான்னு போகணும்னா நேர்கோட்டிலே படம் ஃபுல்லாக போகுது ப்ரோ கண்டிப்பாக ஒரு 8 கொடுக்கலாம் அப்புறம் இது படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படம் நம்ம இண்டஸ்ட்ரியில் வரணும் ஏன்னா மற்ற லாங்குவேஜ் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி மக்கள் பார்க்குறப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பதிவு செய்யலாம் நம்ம கல்ச்சரில் உள்ள எல்லாத்தையுமே லேக்கெல்லாம் இல்லவே இல்லைங்க அழகாக ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்கு நல்லா இருக்குண்ணா நல்ல படம் நல்ல கான்செப்டு எல்லாருமே வந்து பார்க்கலாம் இது வந்து இந்த ஜாதி ரீதியாகவும் இல்லை எதுவுமே இல்லை எல்லாருமே வந்து பார்க்கலாம் நார்மல் லைஃப் தான் நம்மளோட ஸ்டோரி அங்கே இருக்குது அவ்வளோதான் ஆ பார்க்கலாண்ணா அதாவது அடுத்தது என்னன்ற அளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு அந்த மியூசிக் இல்லாமையே வந்து நம்ம படம் பார்க்கலாம் நல்லா அது ஒரு கான்செப்டாக போயிட்டுருக்கு நீங்கள் பார்க்க பார்க்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஏன்னா நம்ம பார்ப்போம் என்ன இது ஒரு மாதிரியாக போயிட்டுருக்க ஸ்லோவாக போகுது அப்படின்றது தான் நம்மளுக்கு தெரியும் ஆனால் அந்த படம் முடியும் போது நம்மளுக்கு எதுவுமே தெரில ஒரு 1.5 மணி நேரம் போயிடுச்சா அப்படின்றது தெரில உட்காந்து ஜாலியாக பார்த்துட்ருக்கோம் நல்லாயிருக்கு படம் இது ரொம்ப டோட்டலாகவே ஆப்போசிட்னா இந்த கருடனும் விடுதலையும் பார்த்துருப்பீங்க அதில் வந்து ஒரு ரொம்ப ஆக்ஷன் ஹீரோ மாரி அந்தமாரிலாம் இருக்கும் இதில் அந்தமாரிலாம் இல்லை இது ரொம்ப அப்படியே ஆப்போசிட்டாக போயிட்டுருக்கு ரொம்ப ஸ்லோ ரொம்ப வசனங்களும் இல்லை மியூசிக் இல்லை பாட்டு இல்லை அப்படியே ஒரு அமைதியாக தான் போயிட்டுருக்கு
நடுவில் ஒரே ஒரு சீன் மட்டும் அவங்க ஃபேமிலி பிரச்சனை, அது மட்டும் தான் வந்தது, மற்றபடி வேறு எது மேலே நல்லா போயிட்டு இருக்கு படம். நம்ம வாழ்க்கையும் அதே தான்ண்ணா, நம்ம லைஃப்லேயும் போதில்ல, அதே தான் இங்கேயும் எடுத்திருக்காங்க. என்னென்னா இது ஒரு படமாக பார்க்குறோம், நம்ம வந்து நம்ம நார்மலாக இருக்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் ஹாப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போகும், ஒரு எதுவுமே இல்லாமல் சைலண்ட்டாக போகுது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா போயிடுச்சு, ஸ்பீடாக போயிடுச்சு ரொம்ப. ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சு. ஆனால் மற்றபடி பார்க்கலாம் படம், ஒன் டைம் பார்க்கலாம். ஹீரோயினுக்கு டைலாக்கே இல்லைண்ணா, அவங்க உட்காந்தது உட்காந்த மாரியே தான் இருக்குது, டைலாக்லாம் இல்லை, நல்லா இருந்தது. அவங்க ஒரே ஒரு டைலாக் தான், அடிக்க மட்டும் செய்யணுமா அந்த டைலாக் மட்டும் தான் பேசுனாங்க, மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. இதில் அதிகமாக யாருக்குமே டைலாக்லாம் இல்லைண்ணா, ஒரு ஆட்டோவில் உட்காந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான். ஒரு 1.5 மணி நேரம் இந்த ட்ராவலிங்லேயே தான் போகுது, நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்க. இல்லைண்ணா இல்லைண்ணா பார்க்கலாம். நம்ம போகலாமா? நான் கிளம்புறேன். நம்ம தெரியல போ.